கலமக்களே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திலிருந்து ஒவ்வொரு தலைமை பொறியாளர்களுக்கும் ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்காங்க அந்த சர்க்குலர் தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சர்க்குலரோட சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிலே பொருள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள் நிர்வாகம்

டிஎன்இபி நெட் மூலம் இவ்வலுவலகத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல்நிலை பனி தொகுதி அலுவலர்கிட்ட இருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்காங்க எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த லெட்டர் அனுப்பியிருக்காங்க நேற்று எல்லா பொறியாளர்களுக்கும் இந்த சர்க்குலர் கிடைச்சிருக்கும் இதுலயே தெரிஞ்சிருக்கும் டிஎன்இபியில் இருக்கிற குரூப் ஒன்ல இருந்து குரூப் ஃபோர் கேட்டர்ல இருக்கிற மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே நிரப்பப்படாம உள்ள காலி பணியிடங்கள் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க டிஎன் இல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் காலி பணியிடங்கள் ரிப்போர்ட் வந்து தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உள்ள ரூல் தான் அதாவது ஒவ்வொரு மாதமும் அஞ்சாந்தேதிக்குள்ளே அந்த ரிப்போர்ட் அனுப்பியிருக்கணும் ஆனால் இந்த சர்க்குல பார்த்திங்கன்னா இடையில குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் கேட்டுக்குள்ள இருக்கிற வேகன்சி ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க இந்த சர்க்குலர் பார்க்குறப்ப இது வந்து குட் நியூஸா பேட் நியூஸா அப்படின்னு சொல்லி தெரியல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் இருக்கிற வேகன்சி ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி டீன்பிஎஸ்சியோடு இணைக்கிறதுக்காக இதை கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி தெரில அந்த மாதிரி கேட்டிருந்தால் ரொம்பவுமே நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் கேட்டுறக்குள்ளே அந்த பணியிடங்கள் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டாக்கா இன்னுமே வேகன்சி ரைஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நெருப்பமாக இருக்கிற காலி பணியிடங்கள் தேவையில்லாமல் இருந்ததுனாக்கா அந்த பணியிடங்களை நீக்கிறதுக்கும் ஒரு குழு அமைச்சிருக்காங்க அரசு தரப்புலேருந்து இருந்து ஒருவேளை அந்த மாதிரி காலி பணியிடங்களை நீக்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது என்னென்னு சொல்லி கரெக்டாக தெரியல ஆனால் இப்போதைக்கு இந்த சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க இந்த சர்க்குலர் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு அந்த நியூஸையும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்காங்க வேகன்சி ரிப்போர்ட் பற்றி டிஎன்பிஎஸ்சில் ஏதாவது ஒரு மூவ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட ஒரு இருநூறு கள பணியாளர்கள் நியமிக்க அமைக்கிறதுக்கு தமிழக அரசு கிட்ட உத்தரவு கேட்டிருக்காங்க அதில் எட்டாயிரம் மணி நேரங்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்ப போகிறோம்னு சொல்லி கோர்ட்லேயும் அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அது வந்து களப்பணியாளர்கள் போஸ்டிங் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கேட்ரு இந்த மாதிரியான ஜாப்ஸ் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வரும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் அந்த அறிவிப்பு எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் கவர்மெண்ட் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன் நன்றி